ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் ஆஃப்டர் டெலிவரி வந்து பெல்லி ஃபேட்லாம் குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பிகாஸ் நான் ஃபேஸ் பண்ணதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பா இருக்கிறதுனால என்னால் எந்தவித எக்ஸசைஸும் பண்ண முடியல, எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் எடுத்துக்க முடியல. ஏன்னா நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்து என்கிட்டேருந்து ஃபீட் எடுத்துக்கிற பாப்பாவுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். அப்போ தான் என் பாட்டி வந்து எனக்கு ஒரு ட்ரிங்க் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ட்ரிங்க்கை கண்டினியூவாக குடித்தேன். ஒரு 10 டேஸில் மேபி ஒரு 5 கேஜிஸ்க்கு மேலே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மேஜிக்கல் வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 100% ரிசல்ட் கொடுத்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 டேஸில் மினிமம் 5 கேஜி, அவங்கவுங்க பாடி கண்டிஷன் பொறுத்து 10 கேஜிஸ் வரைக்கும் கூட வித்தவுட் எக்ஸசைஸ் வித்தவுட் டயட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இது 100% ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இமீடியட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெயிட் வந்து கடகட கடன் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. கண்டினியூவாக 1 வீக், அதாவது 7 டேஸ்க்கு மேலே தான் குடித்தேன். ஆனால் என்னோடய வெயிட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் ஆட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே டெய்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க இந்த ட்ரிங்கை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் தாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கணும். கடாயை வச்சுட்டு ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் அந்த கடாயில் சேர்த்துடணும். எந்தவித ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். இதோட அரோமா வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ட்ரிங்க் தான் இது. இதை குடிக்கிறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. சோம்பு வந்து நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓமம் மாதிரி டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த பொருளுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நம்மளோட செரிமானத்தன்மையை கூட்டக்கூடிய தன்மை வந்து இந்த ஓமத்துக்கு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு, சீரகம், ஓமம், அப்புறம் வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்போது 2-3 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். இதோட அருமா செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த வாசமே நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அரைச்சிட்டு வந்து இந்த பவுடர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதோ அரைச்சிட்டேன். ஓரளவுக்கு திரித்திரியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இந்த பவுடர் வந்து இருக்கும். சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் பவுடர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடரை எப்படி குடிக்கலாம் அப்படின்னு குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். இதை வெயிட் லாஸ் பவுடரை 1 ஸ்பூன் எடுத்து அந்த வார்ம் வாட்டரில் கலந்துக்கோங்க. வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துக்கிட்டு இதை யார் வேணால் குடிக்கலாம். இதில் 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க்கை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. குடிச்சிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்படி ரிசல்ட் கிடச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.